புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஏ மனிதா வீழ்கிறோமே என்று ஒரு போதும் கவலைப்படாதே நீ வீழ்வதே வாழ்வதற்காகத்தான் கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே அந்த வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன நிச்சயம் கிடைக்கும் அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு வணக்கம் சார் ஸ்ரீ மாத்ரே நமாக அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் எனக்கு ரொம்ப நல்ல இந்த சந்தேகம் சார் நாம வந்து பல நிகழ்ச்சிகள் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிகள்லயே பல எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராகு கேது பத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் ரொம்பவே வாஸ்டா சொல்லிருக்கீங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வாஸ்து பத்தி பேசலாமா அப்படின்னு சொன்னீங்க இந்த ஜோதிடம்ல இருந்து வாஸ்து அந்த டிரான்ஸ்மிஷன் திடீர் திருப்பம் வந்து ஏன் சார் அதாவது இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த உலகம் மிகப்பெரிய வேகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது அன்றைக்கு இருந்த காலத்திற்கும் இன்றைக்கு இருந்த காலகட்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் அன்றைக்கு ஆலய வழிபாடு குறைவாக இருந்தது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு ஆலய வழிபாடு நிறைவாக இருந்தும் மக்களால் என்ன பண்ண முடியல நிம்மதியான விஷயத்தை அடைய முடியல அப்போது இங்கே மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை வைத்து அதற்கு பின்புதான் அவர்கள் நலிவடைகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்போ மனிதனுடைய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியமாக அவர்கள் வீடு கட்டணுன்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை தான் அனைவருமே வச்சுருக்காங்க இன்னைக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய் தந்தையர் சொல்லி கொடுப்பது வீடு கட்டிட்டு தான் திருமணத்தை பண்ணணும் வீடு கட்டிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கணும் எல்லாத்துலேயுமே அந்த மனை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் புகுத்தப்படுகிறது நம்மளை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா நிலையிலும் நவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கின்றது என்பதை நான் அடிக்கடி சொல்லி வரேன் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய மகரிஷிகள் சித்த புருஷர்கள் அனைவரும் வகுத்து கொடுத்ததுல உச்சக்கட்ட நிலையில் வருவதுதான் இந்த வாஸ்துவினுடைய சாஸ்திரம் அதாவது ஜோதிடம் அப்படின்றது மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் அதாவது கணித ஸ்கந்தம் ஹோரை ஸ்கந்தம் அதற்கப்புறம் சம்ஹிதா ஸ்கந்தம் இந்த சங்கிதா ஸ்கந்தம் அப்படின்றதுல தான் நமக்கு வாஸ்து சாஸ்திரம் வருகிறது சம்ஹீதா ஸ்கந்தம் அப்படின்னா என்னன்னா மனிதனுடைய நிமித்தங்கள் வாயிலாக அதாவது அவன் அன்றாடம் என்னென்ன செய்கிறான் என்ன சந்தித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்னவெல்லாம் அவனை சார்ந்து இருக்கிறது அவன் சார்ந்த இடத்தில் என்னென்ன நவகிரக ஆதிக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக கணிப்பில்லாமல் சொல்வதை நம்ம என்ன சொல்வோம்னா சங்கிதா ஸ்கந்தம் உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து

விபத்து குறிக்கிறது யாரு ராகு அப்ப ராகு அப்படின்றது ராகு சந்திரன் செவ்வாய் சேரும் பொழுது விபத்து ஏற்படுகிறது இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம் இங்க ஏதோ ஒரு வாகனத்தால தான் அந்த கர்ம அவனை வந்து சேருகிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கிரகங்கள் கிரகங்கள் என்பது இந்த பூலோகத்துல காரகத்துவ பொருளாக பரவி இருக்கிறது அந்த கிரகத்தன்மையை நம்ம வீட்டுல அமைத்துக் கொள்வதன் வாயிலாக கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல பலனை அப்பதான் அடைய முடியுது இப்ப உதாரணமா ஒருத்தர் எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வராங்கன்னா அவங்க கிட்ட நான் நிமித்தங்களை பார்க்க முடியாது ஓரளவு அவ்வளவுதான் கணிக்க முடியுது ஆனால் ஒரு வீட்டை நான் நேரடியாக போய் பரிசீலனை செய்யும் பொழுது அவர்கள் வாழும் இடம் அவர்கள் இருக்கும் இடம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டை வைத்தும் ஒருவருடைய கிரக சேர்க்கை இப்படி தான் இருக்கும் ஜாதகத்தில் என்றதை கண்டுபிடிக்கலாம் அதே போல் ஜாதகத்தை வைத்தும் ஒருவர் வீட்டில் இப்படி தான் தப்பு பண்ணுவார் என்றதை கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒருவருக்கு பிறவி பயன் சரியா இருக்கும் பொழுது அவர் வாஸ்து பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அவருக்கு அது சரியாக அமைந்து விடும் இங்கு நான் வீடு கட்டி நான் வீழ்ந்தேன் என்று சொல்பவர்கள் பலர் உண்டு நன்றாக புரிந்து கொள்ளணும் சிறு பொழுது என்னுடைய வாழ்வு பெருக இருந்தது நான் பெருக கட்டி வாழ்ந்தேன் சிறுக வீழ்ந்து விட்டேன் கட்டும் பொழுது அந்த பணம் எந்த வழியில் வந்தது எப்படி வந்தது அப்படின்றத யோசிக்காமல் அவர்களுக்கு அங்கே கர்மா எப்படி செய்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அந்த வேலை செய்ததினுடைய நிமித்தத்தில் தான் அங்கே என்ன பண்றாங்க அந்த மத்தியம காலத்தில் அந்த கர்மாவுடைய விஷயங்களை வீட்டினுடைய வாயிலாகத்தான் அவர்கள் முழுவதுமாக அடைகிறார்கள் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையில் தான் அவங்க முழுமையாக அனுபவிக்கிறாங்க என்பது என்னுடைய பல நிலையில் அனுபவ கருத்துக்கள் அப்போது இதனால தான் நம்ம வந்து நம்மளை ஒருவர் நாடி வருவதோட நாம் நாடி சென்று நம்மால் ஒருவர் வாழ்ந்தால் நமக்கு நிம்மதி என்ற ஒரு கோட்பாடோடு நான் மாறியதற்கு தான் இந்த வாஸ்து சாதனம் காரணம் இதுதான் வந்து தேடி வந்து வரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது அந்த காலத்துல மன்னர்கள் இப்ப நீங்க சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொன்னாலும் இந்த சந்தேகம் எனக்கு வருது மன்னர்களுடைய அரண்மனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக பெருசா இருக்கும் அவங்க வந்து கூடவே அரண்மனை ஜோதிடர்கள் வாஸ்து வல்லுநர்கள் எல்லாரையும் கூடவே வச்சிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் கீழே வந்திருக்கு அவங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியாத நிலையில இருக்காங்க இவ்வளவு செய்தும் அவங்களுடைய அந்த ஜெனரேஷன் ஏ வந்து செழிக்கல அதாவதுமா இந்த உலகத்துல வந்து எந்த மன்னனுமே கொடுங்கோல் செய்ய கூடாது செங்கோல் ஆட்சி தான் செய்ய வேண்டும் அவன் மன்னனாக இருக்கக்கூடிய அமைப்பு அவன் பிறவி பயனால் கிடைத்தாலும் அவன் கொடுங்கோலன் என்ற ஒரு ஆட்சியை பெறும் நிச்சயமாக அந்த தர்மம் அந்த ஆட்சியை வேறு ஒருவரிடம் என்ன பண்ணும் ஒப்படைக்கும் அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு வந்து நிறைய கோவில்கள் மன்னர்கள் கட்டி வாஸ்து குறை இருந்து வீழ்வதை நம்ம பார்த்துருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் அது இப்போ சொல்ல முடியாது சோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தலைமுறை நல்லா வளருதுன்னா நன்றாக இருக்கும் பொழுது அவன் தவறை தெரிந்தே செய்கிறார் அந்த தெரிந்தே செய்யக்கூடிய தவறு அவன் பிறப்பு என்ற புத்திரம்னு ஒன்னு வருது இல்லைங்களா அதுல அந்த கரும வினையை அடக்கி பிரபஞ்சம் தள்ளிவிடுகிறது அது என்னமோ அப்படித்தான் நடக்கும் சரி இப்போ ஒன் ஒன் சாட் ஒன் டூ டு சாட் டூனா அது அப்படிதான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது இப்போ எப்படி கணக்கு வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கோ அதே மாதிரி தான் வாஸ்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் இல்லைங்களா இது இப்படின்னா இப்படிதான் எந்த விதமான பரிகாரமோ ஆல்டரேஷன்ஸோ கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லா வாஸ்துவும் ஒன்னு தானே சார் அது என்ன பிரணவ வாஸ்துவின் சிறப்புகள் என்ன சார் எந்த விதத்தில் வந்து அது ஸ்பெஷலா இருக்கு அதாவதுமா இப்போ வாஸ்து அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான அறிவியல் அப்படின்றத தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா என்றைக்கு இந்த உலகத்துல வந்து ஐம்பூதங்கள் தோன்றியதோ ஐம்பூதங்கள் தொன்றுதொட்டே வாஸ்துவும் வந்துவிட்டது உலகம் அமைவது முதலாக உலகத்தில் பிரிக்கப்பட்ட நாடுகள் அமைவது முதலாக ஆலயங்கள் அமைக்கப்படுவது முதலாக ஒரு ஊர்ல ஒரு மாநிலத்துல ஒரு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வாஸ்து கண்டிப்பாக உண்டு அதை மையப்படுத்தி தான் அந்த ஊரினுடைய தனித்துவமும் சிறந்திருக்கிறது ஒரு ஆலயத்தினுடைய வாஸ்துமைப்பை பொறுத்து தான் அந்த அந்த ஊரில் வாழக்கூடிய நபர்களுடைய தன்மையும் இருக்கிறது என்பதை நான் அனுபவத்தில் பல நிலையில் நான் பார்த்துருக்கிறேன் இப்போது பிரணவ வாஸ்துவினுடைய தனித்துவம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்கிறீங்க இப்போது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் எனக்கு ராகு கேதுனாவே ரொம்ப பிடிக்கும் மக்கள்கிட்ட அந்த ராகு கேதுக்களை பற்றி எடுத்து சொன்ன ஒரு விஷயங்கள்ல மக்கள் எனக்கு கொடுத்த விஷயம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரணவ வாஸ்துவினுடைய தனித்துவம் அதாவதுமா என்றைக்கு நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்ம கட்டிட்டு இருக்க எந்த வீடுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து கிடையாது யாராலையும் இந்த காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜால முடியாது என்ன தெரியுமா இன்னைக்கு யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா கழிவறை கழிவு நீர் தொட்டி வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்க முடியாது சரிங்களா இப்போது எல்லாருமே அட்டாச்சு டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் ஸ்டெப்ஸ்

இது மூன்று விஷயத்தையுமே குறிக்கக்கூடிய அமைப்பாக என்ன வருதுன்னா தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு சார்ந்த பகுதி அப்போ இந்த மூன்று கிரகங்கள் அதாவது உதாரணமாக சுக்ரன் கேது செவ்வாய் சனி செவ்வாய் கேது சரிங்களா அதற்கப்புறம் சனி கேது இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் கட்டாயமா அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அதற்கான விஷயத்த தான் ஆகணும் அவங்க பண்ணுனதை அதை எப்படி அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வீடு வாயிலாகத்தான் அனுபவிக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து நவக்கிரகங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை வீட்டை வச்சே கொடுத்துருது எல்லா பலனையும் ஆனா இந்த திசையில அப்படி இருந்தா அதெல்லாம் பார்க்க வேண்டாம்ன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா ஏன் அனுபவத்துல நான் சொல்றேமா நானும் பல பேருக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் பல நிலையில் பார்த்திருக்கேன் ஆனா முக்கியமா துல்லியமா இருக்கிறது ஒருவருடைய வீடும் அவர் வீடு இடத்தில் இருக்கிற அமைப்பும் தான் நிறைய பேர் கேட்கறாங்க ஐயா என்னுடைய வாஸ்து நான் தவறா கட்டிட்டேன் இதற்கு ஏதாவது எனக்கு பரிகாரம் சொல்லுங்க ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் எட்டு திசை அதிபர்களோட அதே சமயத்தில் அவர்களோடு கூடிய நவக்கிரகங்களை மையப்படுத்தி தான் இந்த வாஸ்துக்களை நிர்ணயிக்கப்படுகிறது வாஸ்து ஒருவன் சரியாக சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு அடிப்படையில் கண்டிப்பாக ஜோதிடம் தெரிந்தால் தான் அது முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ தெற்கு தென்மேற்கு மேடா இருக்கணும்னு சொல்கிறோம் பள்ளமாருக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஒரு அடிப்படையான விஷயத்துல சிம்பிளாக சொல்றோமா அதாவது அப்படின்றது அப்படின்றது வரவு மேடு அந்த விஷயத்துல தடை அதாவது எந்த திசை அதிபர்கள் இடத்துல வந்து மேடாக இருக்கிறதோ அந்த அதிபர்களை நம்ம வீட்டுக்கு வரவேணான்னு மேடாக்குறோம் எந்த திசை அதிபர்களை நம்ம பள்ளமாக வைக்கணுமோ அவர்களை வீட்டுக்கு அழைக்கிறோம் உதாரணமாக இன்னைக்கு வந்து தெற்கு எமன் தென்மேற்கு நிறுதி என்ற அரக்கன் அதை மேடாக்கணும் அப்போ மேடாக்கிட்டோன்னா அந்த அந்த அதிபர்களுடைய தொல்லை நம்ம வீட்டுக்கு இருக்காது இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும் விலை கேட்டுற முடியுமா முடியாது இல்லையா அப்போ மேடா இருந்தால் தான் அங்கே வந்து அவர்கள் வரமாட்டாங்கன்னா அதுதான் நம்ம செஞ்சாகணும் அப்போது அதே போல வடக்கு வடகிழக்கு பல்லமாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வடகிழக்கு குரு அதே சமயத்தில் ஈசான்யம் வடக்கு வந்து குபேரன் அப்போ அவங்க பள்ளமாக இருந்தால் அவர்களுடைய வரவு நம்ம வீட்டில் இருக்கும் அதனால தான் இந்திரன் கிழக்கு இப்போது வடக்கு வடகிழக்கு கிழக்குதெல்லாம் பள்ளமாக இருக்கணும் ஏன் சொல்கிறாங்க அவர்களுடைய வரவு நம்ம வீட்டில் இருக்கணும் இப்போ நிறுதி யமன் அக்னி இதெல்லாம் மேடாக இருக்கணும் ஏன் அவங்களுடைய வரவு நம்ம வீட்டில் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது இப்போ இதே போல என்னுடைய வாஸ்தாராய்ச்சியில் கடந்த ஒரு ரெண்டு மாதமாக நான் பார்க்கறது தென்கிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் நல்லா புரிஞ்சுக்கணும் செப்டிக் டேங்க்கும் டாய்லெட் பாத்ரூமும் அதே சமயத்தில் சமையல் அறையை ஒட்டிய வண்ணமே படி அமைப்பவர்களுடைய எல்லா வீட்டிலும் தனப்பிராப்தி பிரச்சனையும் இருக்கிறது திருமண தடையும் இருக்கிறது என்பது உறுதியான ஒன்றாக இருக்கிறது அப்போ அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும்பொழுது திருமண தடை கொடுக்கிறதுக்கு என்ன கிரக சேர்க்கை இருக்குமோ அது அப்படி அங்கே இருக்கு அப்போ பிரபஞ்சம் வீட்டின் வாயிலாக அந்த கிரக சேர்க்கை பலனை அவங்க கிட்ட திணிக்குது புரியுதுங்களா அப்போ இங்க வந்து கிரக சேர்க்கை கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய காரகத்துவமாக வாழ்ற வீடு அதை எடுத்துடுது அதனால தான் வாஸ்துல திடீர்னு மாறினதுக்கு காரணம் அப்போ அதை அவனுக்கு சரியா பரிசீலனை பண்ணி இந்த பிரணவ வாஸ்தின் மூலமாக இந்த தர்மத்தை செய் பரிகாரம் என்பது தர்மம் தான் கர்மா தர்மத்தால தீரும் இந்த அதர்மத்தை செய்திருக்கிற அந்த அதர்மத்திற்கான காரணமான ஜீவராசிகள் இது இந்த இடம் அதற்கு போய் நீ தர்மத்தை பண்ணா உன்னுடைய விஷயம் குறையும் நிறைய ஜோதிடர்கள் பரிகாரத்தாலும் மந்திரத்தாலும் மாத்திலான்னு சொல்றாங்க ஆனா ஜோதிடர் ஒரு தனி சிறந்த ஜோதிடனுடைய முதல் கட்ட இந்த உலகத்துல எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபம் அனைத்திலும் வாசுதேவன் என்றால் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் மாமிசத்தை நிறுத்த சொல்வதுதான் ஒரு ஜோதிடருடைய முதல் கருத்து ஏன்னா ஒருத்த கர்ம வேணையினால அதிகம் அதிகப்படுகிறான் அப்படின்னா அவன் பல உயிர்களை கொள்றதை நிறுத்தினாலே அவனுடைய கர்மவினை

கொடுக்கறது இல்லையா ஸோ அவ அது எல்லாம் நமக்கு வரம் அதாவது இயற்கை வந்து அதுவும் காய்கறி தாவரங்கள்லாம் நமக்கு இறைவனை போல் அதுக்கும் உண்டு நம்ம விருச்சங்களை வெட்டக்கூடாதுன்ற ஒரு சாஸ்திரமும் இருக்கிறது விருஷம் இருந்தால் நமக்கு தான் நல்லது ஆனால் மனிதனால் அதாவது இந்த உடத் உடலில் வந்து உயிரோட்டம் இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்தது கிடையாது அது வந்து திரும்ப முளைச்சு வருமா வராது சோ தான் அதற்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான விளக்கம் சார் இப்போ ஜாதகத்துல வந்து கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னாக்க இதுக்கு நீ இந்த இடத்துக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வாஸ்து ரீதியாக கிரக சேர்க்கை எங்க வீடுகள்ல இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் இப்போ உதாரணமா ஒரு சின்ன விஷயம் இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை வந்து தவறான ஒரு சேர்க்கை அப்படின்றத ஜோதிட விஷயங்களை ஜோதிடர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு அவர்கள் இடந்து இருக்கிற இடத்தை பொறுத்து இப்ப இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில

சந்திரன் சனியை குறிப்பது அதாவது உணவு சாப்பிட்ற இடம் வந்து சனியை குறிக்கிறது படுக்கையறையில படுத்துக்கொண்டே யார் உணவுகள் சாப்பிடுகிறார்களோ படுத்துக்கொண்டே யார் நொறுக்கு தீனிகள் சாப்பிடுகிறார்களோ அவர்கிட்ட செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு எப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வளரவே முடியாது கிரகங்கள் என்ன அதற்கான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருக்கும் அதே போல இப்போ ஒருத்தவங்க தொழில இப்ப இருக்கிறாங்க சனிக்கேது சேர்க்கை ஒருத்தவங்களுக்கு இருக்குன்றத நமக்கு நிமித்தம் எப்படி கொடுக்கணும் அந்த கால் ஆற்ற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த கால் ஆட்டக்கூடிய பழக்கம் வந்து கால் அப்படின்றது வந்து சனியினுடைய காரகத்துவம் கேது என்பது நிலையில் தன்மை அப்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் விரல இப்படி வச்சுட்டு தட்டிண்டே இருப்பாங்க இது எல்லாமே இது புதன் கேது அப்ப புதன் கேது அப்படின்னா என்னன்னா நிலை இல்லாத ஸ்திரத்தன்மை உடையவர் அப்போ ஒரு கிரக பலன் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவருடைய உடல் அசைவுகள் அவர்கள் வாழும் அசைவுகள் அவர் வீட்டில் வச்சிருக்கிற பொருள் எல்லாத்துடைய தன்மையும் அப்படிதான் இருக்கும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ட சராசரம் முழுவதும் நவக்கிரகங்களுடைய பிணைப்பு அப்ப அந்த நவகிரக பிணைப்புகளை நம்ம எளிமையான பரிகாரங்கள் மூலம் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம் நம்ம மாற்றலாம் இதை தான் வெளிநாட்டவர்கள் வந்து யூ கேன் வின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருவருடைய செயல்பாடுகள் ஒரு தனி மனித மனதை எப்படி தெளிவுபடுத்தணுன்றது தான் இன்னைக்கு நமக்கு வந்து முன்னேற்றமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் காலமாக சாஸ்திரம் என்று சொல்லி அதை ஒரு பயபக்தியோடு நமக்கு கொடுத்தது தான் நாம் பிறந்த இந்து நாட்டினுடைய மிகப்பெரிய வரம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு ஹலோ

ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து அக்னி மூளை வந்து உங்களுக்கு நீண்டிருக்கு அந்த வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமைகள் கண்டிப்பாக குறைவாக இருக்கும் வயது வந்த ஆண்மகன் பெண் யாராக இருந்தாலும் திருமண ரீதியான சர்ச்சைகளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக குறைவாக இருக்கும் இது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு கிட்டத்தட்ட நைன்டி டிகிரி மனையை முதல்ல சரி செய்து உங்களுடைய வீட்டை தெற்கு பகுதியில் அமைத்து அதாவது தெற்கு மேற்கு கை சார்ந்து வீட்டை அமைத்து கிழக்கிலும் வடக்கிலும் இடம் இருப்பது போல் வீட்டை அமைத்துக் கொண்டால் நீங்கள் நிச்சயமாக நன்றாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி

தென்மேற்கறைக்கு ஈக்குவலைஸ்டா இருக்கணும் சோ அப்ப இங்க ரெண்டு விஷயம் ஏற்படுது சமையலருக்கு அருகாமையிலேயே படுக்கறை இருந்தால் கணவன் மனைவியிடையே மிகப்பெரிய ஒற்றுமை அப்போ சுக்கரனுடைய காரகமாக செயல்படக்கூடிய பெண் ஆரோக்கியமாகிறாள் அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தென்கிழக்கு தான் மெயினாக பண வரவு இருக்கிற விஷயமே தென்கிழக்கு பகுதி தான் சொல்லப்படுது தென்கிழக்கு எவ்வளவு குறுகியிருந்து தென்மேற்கு எவ்வளவு பெரிதாக இருக்கோ அந்த வீட்டில் பண ஈர்ப்பு விதி செயல்படாது ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் அந்த காலத்துல வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படி சரிங்களா கறி அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு வீடெல்லாம் மொழுகுவாங்க மொழுவாங்க அது வந்து சனி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு ஆகிண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நன்றாக வாழ்ந்தார்கள் இப்போ அதற்கு மாற்று வழியில் நம்ம என்ன பண்ணலாம் அந்த வீட்டில் நம்ம என்ன செய்யலன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சாவி கொத்து அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியும் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் வச்சா நல்லா இருப்போன்ற ஒரு சூழல்களில் நிறைய பேர் பேசப்பட்டிருக்கு ஆனால் அதை வந்து ஜோதிடத்தில் ஆதி காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாவி என்பது சனி கேதுவை குறிப்பது அதாவது தடையற்ற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா சாவி குறியீடு அவங்க பார்க்கணும் அந்த சாவியில் வெள்ளி சாவி கொத்து நல்லா புரிஞ்சுக்கணும்

பூஜை அறை அமைந்து அதே சமயத்தில் தென்மேற்கில் பீரோ நம்ம பீரோ வச்சு நம்ம வந்து இந்த சாவி குறியீட்டை பயன்படுத்துவதன் வாயிலாகவும் அந்த வெள்ளிச்சாவி பெண்கள் இடுப்பில் வச்சுக்கிறதன் மூலமாகவும் கட்டாயமாக அளவில்லாத தன ஈர்ப்பு ஏற்படும் நிச்சயமா சார் நீங்க சொல்றதே வந்து வரம் போன்ற தகவலா இருக்கு ஆனா இப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலையில எங்களால வெள்ளி சாவி கொத்து வாங்க முடியல அதை வாங்கணுங்கிற ஆசை இருக்கு அதற்கான பணம் வேணும் அதுக்கு சிம்பிளா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க கண்டிப்பா வாங்க முடியும் இதுக்கு மாற்று பரிகாரமே கிடையாது வாங்க முடியும் என்பதுதான் இதற்கு பரிகாரமே நான் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா கிரகங்களை வந்து நம்ம சிம்பிளா அப்படின்றத நம்ம பண்ணவே முடியாது வெள்ளி என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ள ஒரு பொருள் இதை அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் கூட நம்மளால சம்பாதி முடியாதா கண்டிப்பா முடியும் சரிங்களா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இலக்கா வச்சு செஞ்சா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு பத்தாயிரத்து அந்த கிரகங்கள் என்ன ஒண்ணுமே தராதுமா இந்த கிரக அமைப்புகள் நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா அது அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணும் அப்ப சுறுசுறுப்பு ஏற்படும் மெயினா சொன்னா சுறுசுறுப்பு ஏற்படும் பண விஷயங்கள்ல நமக்கு வந்து தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாது மருத்துவ செலவுகள் குறையும் அடகு போகாது அப்போ நமக்கு இதுக்கு மாற்று வழி சொல்லி மக்களுடைய மனதை கெடுக்க வேண்டாம் இதுதான் விதி இதுதான் விஷயம் என்றதை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சாவி குத்து வாங்கினாதான் அடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு தங்கம் ங்களன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதனால மாற்று வழியே கிடையாது இதுதான் செய்யணும் முடியும் என்றால் நிச்சயம் முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இங்க எல்லாருக்குமே நம்பிக்கை ஊட்டக்கூடிய டிப் ஃபார் தி டே ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க நிச்சயம் இப்போ பெரும்பாலும் அந்த காலத்தில் ஆண்கள் வந்து வெளியில் புறப்படும் பொழுது பெண்கள் அதாவது மனைவிகள் வந்து பொட்டு வச்சு அனுப்பினா நன்னா இருக்கும்ன்ற ஒரு விதி சாஸ்திரம் எந்த மன்னன் போருக்கு புறப்பட்டாலும் அந்த அரசு என்ன பண்ணுவாங்கன்னா தீபாராதனை எடுத்து திலகம் வைத்து வெற்றியோடு திரும்புகன்னு சொல்லுவாங்க இப்போது நிறைய பேர் இன்னைக்கு கணவன் மனைவியே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமெடி மாதிரி ஆக்கிடுறாங்க ஒரு விஷயம் யார் ஒருவர் எந்த ஆண்மகன் வீட்டை விட்டு வேலைக்கு புறப்படும் பொழுது மனைவியினுடைய கையால் குங்குமமும் ஒரு தாமரை மலரும் வாங்கி செல்கிறாரோ வாங்கி சென்ற விஷயம் அன்றைய விஷயம்

இப்பொழுது கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன் நான் இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்றது பார்ப்பது கிடையாது வாஸ்து விசிட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறேன் வருகின்ற அதாவது அடுத்த மாதம் வந்து சிங்கப்பூர் விசிட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க சிங்கப்பூர் தென் லண்டன் ரெண்டு கண்ட்ரிக்கும் நான் வரதாக இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்பதிவுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தவறில்லை இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல அருளையும் ஆசிகளும் வழங்க வேண்டும் என்று கூறி மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க வென்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சிமா அடிவைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவல் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்